Hi friends, welcome to Master Design. Okay, எப்பயும் போல நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளோட வியூஸ். இந்த வியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பார்ட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தேட் அதாவது இந்த 60 டயமீட்டர் 60 and 80 இதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஆர்க்கையும் டிசைன் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு பேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து பேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். அடுத்து இந்த இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டாப்பில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைன். அதை போனோம்னா நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க போகிறோம். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தாப்பில் நம்ம ஆர்க்லேருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே, அடுத்து லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கன்ஸ்டன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா டயா வந்து நமக்கு 60 இருந்துச்சு. ஸோ ரேடியஸ்ன்றதுனால நான் 30 போட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி இதுவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா டயா 80 இருந்துச்சு, நமக்கு ரேடியஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் 40 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வித்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். இதோட வித்து பார்த்தோம்னா அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அந்த இருக்குது 50. ஓகே, அதாவது இதோட இந்த சைட் வியூ தான் 50. ஓகே, 50 கொடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம மிரர் எக்ஸ்டென்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 25 மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம நான் இந்த கட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் எடுத்துக்கலாம் கைஸ். இந்த கட்டை நம்ம லாஸ்ட் ஃபஸ்ட் எடுக்கலாம், நம்ம லாஸ்ட் எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலை வரைஞ்சி இதை பேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் நம்ம டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அவங்க அதாவது சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்கல எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவையும் படாது. நம்ம ஒருக்க வரைஞ்சாத டிசைன் பண்ணுறோம்னா அவங்களுக்கே புரியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் மட்டும் நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு அதாவது இந்த அவுட்டர் டயா 30, இன்னர் டயா பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதான் 30, அதாவது இதுதான். இது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸோட இதை சிமெட்ரி ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணி அதை டாட்டட் லைன்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இதோட சென்டர் பாயிண்ட் காட்டும், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், இதோட டைமென்ஷன் நமக்கு தெரியும், அதாவது அவுட்டர் டயா 30, இன்ன டயா 14. ஃபஸ்ட் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்டர் டயா 30, நமக்கு இங்கே ரேடியஸ் தான் இருக்கிறதுனால 15 கொடுத்துக்கிறேன். இன்னர் டயா பார்த்தோம்னா 14. ஸோ 14 கொடுத்துக்கிறேன்.
இந்த லென்த் நம்ம கொடுக்க தேவை. இப்போ நிமிஷம் அந்த லென்த் நான் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம இங்கே ரேடியஸே 15 கொடுத்துட்டோம், அதாவது இந்த ரேடியஸ் 15 கொடுத்துட்டோம்னா டயா இதோட இது 30 தான் இருக்கும், அதனால இந்த லென்த்தும் 30 தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா சென்டர்லேருந்து இதுவரை உள்ள சென்டர்லேருந்து இந்த ஆக்சிஸ் வரையும், அதாவது நம்ம இந்த சர்க்கிளோட சென்டர் வரைய பார்த்தீங்கன்னா 55 mm இருக்குது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து, அதாவது நம்ம ஹோல் சென்டர்லேருந்து இங்கே இது பார்த்தீங்கன்னா 55 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கேஸ், அடுத்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நமக்கு இது கூட இவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இதை கொஞ்சம் சிறுசு கூட பண்ணிக்கலாம். இதை வச்சு வச்சுட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ நான் பேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட் பார்த்தோம்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு அந்த இருக்குது 20 இருக்குது, 20 mm. ஸோ நான் 20 கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கைஸ், இதுக்காண்டி தான் கைஸ் நம்ம அந்த இந்த இந்த சைடு உள்ள லென்த்து நம்ம தர தேவையில்லை. அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து நம்ம அதுக்கு தான் இந்த, அதாவது இது எவ்வளோ தூரம் இருக்குன்ற லென்த்து தர தேவையில்லை. நம்ம எவ்வளோ தந்தாலும் அது சாலிட்குள்ளே போய் மறைஞ்சிக்கும், அதனால தான் அது நம்ம தர தேவையில்லை. ஓகே, இப்போ நான் இப்போ கரண்ட்டாக வரைஞ்ச சாலிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கொடுத்துட்டு மிரரிங் எலமெண்ட்டாக நம்ம இஜெட் எக்ஸ்பிளைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இந்த இதை டிசைன் பண்ணலாம், அதாவது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை டிசைன் பண்ணலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளேன் பார்த்தீங்கன்னா டாப் பிளேன்லேருந்து கொண்டு வரேன். அது பார்த்திங்கன்னா 50, ஏன் 50 எடுத்துக்கிறேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது நம்ம டாப் பிளேன் இங்கே இருக்குது, நம்ம வந்து இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 50, அதாவது இந்த இருக்குது நம்ம இங்கேருந்து இதோட ஹைட் 50. ஸோ நான் இங்கேருந்து பிளேனை இந்த டிஸ்டன்ஸ்க்கு பிளேனை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளேனில் இந்த ப்ரொஃபைலெல்லாம் வரைஞ்சிட்டு அதை டைரெக்டாக இந்த சர்ஃபேஸ் வரைக்க நான் அதை பேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை, ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெச் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் சென்டர் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேக்சிஸ்லேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லென்த் பார்த்தோம்னா இங்கே இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. அதே மாதிரி இன்னரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் உள்ள ரெக்டாங்கிளோட இது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து உள்ள 5 mm தள்ளி இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 40. இந்த இது பார்த்தீங்கன்னா 30. அப்புறம் ஓகே, ஆ ஓகே கைஸ், இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆப்செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்செட் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் இப்போ டேப்பை அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மேலே இந்த விண்டோவில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்செட்டுன்னு இருக்கும், அதாவது இந்த இங்கே ஆப்செட்டுன்னு இருக்கும். இதில் வந்துட்டு 5 mm கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் திக்னஸ் 5 mm. ஸோ 5 mm கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்டாங்கிள் செலக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, அடுத்து பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு அப் டு சர்ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேலே உள்ள ப்ரொஃபைல் வாங்கிட்டோம். இதில் நம்ம இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா அந்த கட்டு மட்டும் எடுக்கணும். அதாவது இந்த கட் பார்த்தீங்கன்னா இந்த கட் மட்டும் தான் எடுக்கணும்.
அதோட டயா பார்த்தீங்கன்னா 15 இருக்குது எக்ஸாக்டாக அதோட நம்ம ஆக்சிஸ்லேருந்து. ஸோ நான் அதே பிளேனே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். டயா வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆமாம் 15 தான். ஸோ நான் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ பாக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாக்கெட் பார்த்தீங்கன்னா இல்லை அப் டு லாஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இந்த கட்டு இப்போ இந்த கட்டு எடுத்துலாம் கைஸ். இந்த கட்டு எடுத்துலாம். அந்த கட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் எட்ஜிலேருந்து 35 இன்சைடில் இருக்குது. அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஹைட் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஏஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்துட்டு லைனாக மாற்றிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கிறேன். அதாவது வித்தவுட் டைமென்ஷனில் ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நீங்கள் கன்ஸ்டன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் கொடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த கர்வாக இருக்கல கர்வ் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷன் பண்ணிக்கலாம். சரி கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 35. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த திக்னஸ் அது பார்த்தோம்னா 5. ஸோ 5 கொடுத்து அதே கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் இந்த கர்வு கூட நமக்கு தேவையில்லை. இந்த கர்வு கூட அதாவது நம்ம நான் தெரியாமல் பண்ணிட்டேன். உங்களுக்கு கர்வு அந்த கர்வும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த லைனும் தேவையில்லை. இப்போ லைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டாட்டட் லைன்ஸாக தான் வரும். ஓகே, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் குவிக் ட்ரிம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ஒரு நிமிஷம், இது 5 தான். ஓகே, இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க கைஸ். இப்போ பாக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப் டு லாஸ்ட் ஓகே அவ்வளோதான். இப்போ பாக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மிரர் அதில் மிரரிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பிளேன் அதாவது இந்த இஜெட் எக்ஸ் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல் கைஸ், அவ்வளோதான். நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இன்றைக்குடைய வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி சயின்ஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா பார்ட்டி சயின்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.